வீடியோவில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டூவில் வெக்டார் கால்குலஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வெல்கம் இன்ஜினியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே க்ரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான 8 mark கொஸ்டின். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்தில் வந்து ரெண்டு சர்ஃபேஸ், அதாவது π1 π2 ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஆங்கிள் தீட்டா வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ் π1 அண்ட் π2 இஸ் கிவன் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு டெல் π1 டாட் டெல் π2 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் π1 மாடுலஸ் ஆஃப் டெல் π2. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. அதாவது என்னென்னா ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, π1 π2 ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், தீட்டா வந்து ஃபைன் பண்ணணும். தீட்டாங்கிறது வந்து நமக்கு ஆங்கிள் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஏப்ரல் மே 2017 வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா, 8 mark இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ் x² + y² + z² = 9 அண்ட் x² + y² - z = 3 அட் த பாயிண்ட் 2, -1, 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். அதாவது நம்ம வந்து என்ன செய்யணும், ஆங்கிள் அதாவது தீட்டா ஃபைண்ட் பண்ணணும் ஃபார் த சர்ஃபேசஸ். இது ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், π1 π2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து π1 எழுதிக்கலாம். ஸோ π1 வந்து எப்படி எழுத போகிறோன்னா, அதாவது இந்த சைடு வந்து நமக்கு 9 கான்ஸ்டன்ட் டைம் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்குது அப்படின்னு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எழுதிக்கலாம். x² + y² + z² - 9. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கான்ஸ்டன்ட் டைமை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து எழுதுகிறோம். அதே மாதிரி சர்ஃபேஸ் 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம் π2 = x² + y² - z. இந்த 3 இந்த டைம் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், +3 வந்து நெகட்டிவாக மாறும், அப்போ -3. ஓகே, ஃபார்முலாவில் வந்து எப்படி இருக்குது, காஸ் தீட்டா ஈக்குவல் டு டெல் π1 டாட் டெல் π2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் π1 மாடுலஸ் ஆஃப் டெல் π2. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெல் π1 வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். டெல் π1, ஸோ நமக்கு டெல்லுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ∂x. அப்போ இங்கே வந்து i வெக்டர் வரும், இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், π1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், +∂y j வெக்டர் +∂π1 ∂z k வெக்டர். ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் π1 இருக்க, இப்போ π1 பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ எனி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டேமை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இதில் ஒரே ஒரு டேம் எடுத்தால் x, ரிமைனிங்கில் எனது y z கான்ஸ்டன்ட் டேமும் இருக்குது. அப்போ ரிமைனிங் டேமை நம்ம என்ன தான் கன்சிடர் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் டேமாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ரிமைனிங் டேமில் நமக்கு என்னது 0. x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு டேமுக்கு 2x. ஸோ இதுக்கு 2x, அடுத்தது i வெக்டர் அப்படியே இருக்கும், அப்போ அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டேம்ஸ் எல்லாம் என்னது 0. அப்போ இங்கே நடக்கும் 2y j வெக்டர் ப்ளஸ் அடுத்தது z நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ z டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரிமைனிங் டேம்ஸ் 0, இங்கே என்ன வரும், 2z k வெக்டர். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டெல் π1 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எனி நமக்கு வந்து கொஷினில் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ்னு கொடுத்து அட் த பாயிண்ட்னு கொடுத்துருந்தாங்களோ, அதாவது இந்த பாயிண்டில் தான் ரெண்டு சர்ஃபேஸஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நம்ம டெல் π1னோட வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், x, y, z பதிலாக 2, -1, 2 இது ரெண்டு வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா, டெல் π1 ஆட் என்னது 2, -1, 2. ஓகேவா, ஸோ அப்போ 2, -1, 2ங்கிறத நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் இருக்க பிளேஸில் 2, ஒய் இருக்க பிளேஸில் -1, இசட் இருக்க பிளேஸில் 2. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ் இருக்க பிளேஸில் என்னது i வெக்டர் + 2, -1, j வெக்டர் + 2, என்னது k வெக்டர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு நம்ம என்ன டேர்ம்ஸ் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் 4i வெக்டர் - 2j வெக்டர் + 4k வெக்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு டைம் அதாவது டெல் π1 டைம் அட் த பாயிண்ட் 2, -1, 2 நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் சர்ஃபேஸ் அதாவது டெல் π2 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெல் π2 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலா எழுதியிருக்கோம்.
இனி நம்ம என்ன பண்ணணும், பை டூ இருக்க பிளேஸை நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் மைனஸ் த்ரீ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை டூ இருக்க பிளேஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பை டூ இருக்க பிளேஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னது, ஜீரோ. அப்போ இங்கே வந்து என்னது, டூ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் இங்கே ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது, டூ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் அடுத்தது நமக்கு என்ன டேம் இருக்குது, இசட்டுக்கு இசட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே மைனஸ் இசட் இருக்குது. அப்படின்னா இப்போ மைனஸ் இசட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன டேம் கிடைக்கும், மைனஸ் ஒன் என்னது கே வெக்டார். ஸோ இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், டூ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டூ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ்ஸும் மைனஸ் டேம்போது நமக்கு என்னது, மைனஸ் கே வெக்டார். ஓகேவா? ஸோ நம்ம இனி என்ன பண்ணணும், டெல் பை டூ வந்து அட் த பாயிண்ட் என்னது, டூ கமா மைனஸ் ஒன் கமா டூக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு டூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோர் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்யுக்கு நம்ம வந்து டூ மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் டூ ஜே வெக்டார். இங்கே வந்து இசட் டேம் இல்லை, அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதில்லை, மைனஸ் கே வெக்டார். ஸோ நம்ம எழுதிக்கலாம், ஃபோர் ஐ வெக்டார் மைனஸ் டூ ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், டெல் பை ஒன்று டெல் பை டூ ஃபைன் பண்ணியிருக்கோம். இனி நம்ம வந்து மாட்லஸ் ஆஃப் டெல் பை ஒன்று மாட்லஸ் ஆஃப் டெல் பை டூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாட்லஸ் ஆஃப் டெல் பை ஒன் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மாட்லஸ் ஆஃப் டெல் பை ஒன் எப்படி ஃபைன் பண்ணுவோம்னா, நமக்கு வந்து டெல் பை ஒன்னுக்கு வேல்யூ கிடச்சிருக்குங்களா, அதில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து ஸ்குவேர் எடுக்கணும். ஓகேவா? அதாவது எப்படின்னா, ஸ்குவேர் ரூட் ஆஃப் ஃபோருக்கு ஸ்குவேர் என்னது, சிக்ஸ்டீன். ஐ வெக்டரை விட்டுருங்க. அடுத்தது மைனஸ் டூக்கு ஸ்குவேர் என்னது, ப்ளஸ் ஃபோர். அடுத்தது ஃபோர் இருக்குது, அப்போ ஃபோருக்கு ஸ்குவேர் என்னது, ப்ளஸ் சிக்ஸ்டீன். ஸோ இதுதான் வந்து மாட்லஸ் ஆஃப் டெல் பை ஒன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சிக்ஸ்டீன் ஃபோரும் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி ப்ளஸ் என்னது இங்கே ஒரு டென், அப்போ தேர்ட்டி சிக்ஸ் வரும். அப்போ தான் அப்போ தேர்ட்டி சிக்ஸ். இதுக்கு நமக்கு வேல்யூ என்னது, ரூட் தேர்ட்டி சிக்ஸ் தான் சிக்ஸ். இதுதான் வந்து டெல் பை ஒன்றுக்கு வேல்யூ. அடுத்தது இதே மாதிரி டெல் பை டூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும், ரூட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அடுத்தது டெல் பை டூட ஆன்சரை பாருங்கள். ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபோர் ஸ்கொயர் என்னது, சிக்ஸ்டீன். ஐ வெக்டரை விட்டுருங்க, மைனஸ் டூக்கு ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ் ஃபோர். மைனஸ் கே வெக்டர் அப்படின்னா என்னது, மைனஸ் ஒன். மைனஸ் ஒன்னுக்கு ஸ்கொயர் எடுத்தால் என்னது, ப்ளஸ் ஒன். ஸோ அப்போ ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் வரும். ஸோ ரூட் டுவெண்ட்டி ஒன் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிடச்ச வேல்யூ, அதாவது டெல் பை ஒன் டெல் பை டூ மாட்லஸ் ஆஃப் டெல் பை ஒன் மாட்லஸ் ஆஃப் டெல் பை டூ, இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது, காஸ் தீட்டா ஈக்குவல் டு டெல் பை ஒன் டாட் டெல் பை டூ டிவைடட் பை மாட்லஸ் ஆஃப் டெல் பை ஒன் மாட்லஸ் ஆஃப் டெல் பை டூ. ஓகே, ஸோ இப்போ டெல் பை ஒன்னுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருந்து, ஃபோர் ஐ வெக்டர் மைனஸ் டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஃபோர் கே வெக்டர் டாட் அடுத்த டேம் என்னது, டெல் பை டூ. டெல் பை டூக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, ஃபோர் ஐ வெக்டர் மைனஸ் டூ ஜே வெக்டர் மைனஸ் கே வெக்டர். ஃபோர் ஐ வெக்டர் மைனஸ் டூ ஜே வெக்டர் மைனஸ் கே வெக்டர் டிவைடட் பை டெல் பை ஒன்னுக்கு என்ன வேல்யூ, சிக்ஸ். டெல் பை டூக்கு ரூட் டுவெண்ட்டி ஒன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க டேம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன ஆகும், ஐ வெக்டர் ஐ வெக்டர்னு போயிடும். ஃபோர் ஐ ஃபோர் நம்ம என்ன பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், சிக்ஸ்டீன். அடுத்தது மைனஸ் டூ மைனஸ் டூ, அப்போ என்னது, ப்ளஸ் ஃபோர். ஸோ அப்போ மை ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன், அப்போ மல்டிப்ளை பண்ண என்னது, மைனஸ் ஃபோர். ஓகேவா? டிவைடட் பை சிக்ஸ் இன்ட்டு ரூட் டுவெண்ட்டி ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ சிக்ஸ்டீன் பை சிக்ஸ் ரூட் டுவெண்ட்டி ஒன். சிக்ஸ்டீனையும் சிக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எயிட்டு த்ரீ, அப்போ எயிட் பை த்ரீ ரூட் டுவெண்ட்டி ஒன். ஸோ இதுதான் நமக்கு என்னது, ஃபைனலான ஆன்சர். இப்போ நீங்கள் ஃபைனலாக தீட்டா எழுதணும் அப்படின்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எயிட் பை த்ரீ ரூட் டுவெண்ட்டி ஒன். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே நேரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் வெல்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.